ராஜாசிங்கம் தன்னோட வீட்டுல ரொம்ப சந்தோஷமா இருந்துகிட்டு இருந்தது. ஆனா மெல்ல மெல்ல அதோட வீட்டுல எல்லாம் இறஞ்சி கிடக்கிறத பாத்துச்சு. அதுக்கு ஒரே சந்தேகம் ஆயிடுச்சு, அதோட வீட்டுல நிச்சயமா ஏதோ ஒரு எலி ஒளிஞ்சுகிட்டு இருக்குன்னு. இவ்வளவு பெரிய ராஜாவா இருக்கேன், ஆனா ஒரு சின்ன எலி என்னோட வீட்டை மொத்தத்தையும் நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒரே ஒரு வாட்டி அந்த எலி மட்டும் என் கையில மாட்டிச்சின்னு வச்சுக்கோங்க, அதோட கழுத்தை நான் திருகி எடுத்துருவேன். எங்க போன நீ? சிங்கம் வீடு மொத்தமும் தேடிட்டு வந்தது. எலி அதோட கண்ணுக்கும் தெரிஞ்சது. அத பின்னாடி துரத்திட்டு போறதுக்கு அது எவ்வளவோ முயற்சி பண்ணுச்சு, அத பிடிக்கணும்னு ஆசைப்பட்டுச்சு. ஆனா எலி ரொம்பவே சுறுசுறுப்போட இந்த பக்கம் அந்த பக்கம்னு ஓடி தன்னோட உயிரை காப்பாத்திக்கிச்சு. எலி இப்படி அப்படின்னு புத்திசாலித்தனமா தன்னோட உயிரை காப்பாத்திக்கிச்சு. ஆனா சிங்கம் ரொம்ப கோபம் ஆயிடுச்சு. அதுக்கு என்ன ஒரு திமிரு, அத இன்னும் என்ன கோவப்படுத்திடுச்சு. சிங்கம் உடனே தன்னோட நண்பனை பார்க்க போச்சு. அப்புறம் அதுகிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிச்சு. ராஜாவோட நண்பன் ஓநாய் சிங்கத்துக்கு ஒரு யோசனை சொல்லிச்சு. இவ்வளவு பெரிய ராஜாவா இருந்துகிட்டு ஒரு சின்ன பிரச்சனைக்கு இப்படி பயப்படுறீங்க? இந்தாங்க மரத்துல எலி பொறி, இத வச்சு எலிய பிடிங்க. எலிய ஒண்ணில்ல ஆயிரம். ஆனா அது எப்படி முடியும்? அட, இது ரொம்ப சொல்லபோ. நான் நகரத்துல இருக்கிற ஒரு வீட்டுல எட்டி பார்த்தேன். அங்க இந்த எலி பொறிய வச்சுடுவாங்க, அப்புறம் இதுக்குள்ள ஒரு ரொட்டி துண்டை வச்சிருவாங்க. எலி அந்த ரொட்டிய சாப்பிடறதுக்கு உள்ள வரும்போது இதுக்குள்ளவே மாட்டிக்கிட்டு இருந்துடும். ஏன்னா இதோட கதவு மூடிடும். இந்த எலி பொறி ஒன்றும் சாதாரணமானது இல்ல, இது ரொம்ப பெரிய வேலையை செய்யும் நண்பா. சரி வாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த எலிய பிடிப்போம். ராஜா சிங்கம் அதோட நண்பன் கூட சேர்ந்து அந்த எலிப்பொறிய கொண்டு போச்சு. அப்புறம் அந்த எலிப்பொறிக்கு நடுவுல ஒரு துண்டு இறைச்சிய தொங்க விட்டது. எலியும் ராத்திரி சமயத்துல அதோட வாசனைய புடிச்சுக்கிட்டு அதோட இறைய தேடி வந்தது. அது எப்போ அந்த இறைச்சி துண்டை சாப்பிட ஆரம்பிச்சதோ திடீர்னு அந்த எலிப்பொறியோட கதவு மூடிக்கிச்சு. அப்புறம் அது அதுல மாட்டிக்கிச்சு. என்ன காப்பாத்துங்க! ராஜா சிங்கத்துக்கும் ஓநாய்க்கும் சந்தோஷத்துக்கு எல்லையே இல்லாம போச்சு. மத்ததெல்லாம் சரிதான், ஆனா அதோட உயிரை எடுக்க எனக்கு உரிமை கிடையாது. என்னதான் இருந்தாலும் நான் இந்த காட்டுக்கு ராஜா தானே, நீ என்னுடைய பிரஜை. ராஜா சிங்கத்தோட மனசுல பாசம் வந்துருச்சு. அப்புறம் அது போய் அந்த எலிப்பொறி கதவை திறந்து விட்டுடுச்சு. எலியும் வெளியே வந்தது. அப்புறம் ராஜா சிங்கத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்டுச்சு. ஒரு நாள் காட்டுல நதி கிட்ட ஒரு மாடு ரொம்ப தூரம் எங்கேயோ பயணம் செய்ய கிளம்பிச்சு. போற வழியில அது அடிபட்டு கிடந்த ஒரு புலிய பார்த்துச்சு. அந்த புலியும் சத்தம் போட்டு யாராவது உதவிக்கு வாங்கன்னு கத்திச்சு. யாராவது இருக்கீங்களா, எனக்கு உதவி பண்ணுங்க. ஒரு வேட்டக்கார என்ன சிக்க வச்சிட்டான், என்ன இது போல காயப்படுத்திட்டான். நான் இதுக்கு மேல வாடுறது ரொம்பவே கஷ்டம், அநேகமா நான் இறந்துடுவேன். யாராவது இருக்கீங்களா, எனக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்கீங்களா? அந்த மாட்டுக்கு ஏதோ ஒரு சத்தம் கேட்ட உடனே அந்த புலியோட குரல் வர திசைய நோக்கி போச்சு. அது நதியிலிருந்து தண்ணி எடுக்க போச்சு. ஆனா அதுக்குள்ள புலி தன்னோட உயிரை விட்டுடுச்சு, அதாவது அது செத்து போச்சு. இதெல்லாம் பார்த்ததும் அந்த மாட்டுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. மாடும் அதுக்காக பிரார்த்தனை பண்ண ஆரம்பிச்சது. அந்த சமயம்னு பார்த்து ஒரு வேட்டக்காரன் அந்த இடத்துக்கு வந்தான். அப்புறம் சொன்னான், இது ஏற்கனவே செத்து போச்சு, இதை தானே நகரத்துக்கு கூட்டிட்டு போகணும்னு நினைச்சேன். இப்போ எந்த முகத்தை வச்சுக்கிட்டு போறது? இதோட தோல் மொத்தத்தையும் உரிச்சு எடுத்துட்டு போலான்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா இங்கே வந்ததுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் போயிடும். வேட்டக்காரன் புலியோட தோலை உரிச்சான். மாட்டுக்கு புரிஞ்சிருச்சு, அதாவது அந்த வேட்டக்காரன் அந்த புலி தோலை கொண்டு போய் நகரத்துல பெரிய வேலைக்கு விற்க போறான்னு. பாவம் அந்த அடிப்பட்ட புலிக்கு அதோட ஈம சடங்குகளை செய்யறதுக்கான வாய்ப்பே கிடைக்காம போச்சு. இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் அந்த மாடு ஒரு முடிவு பண்ணுச்சு.
அந்த மாடு அங்கிருந்து வேகமா ஓடி வந்து அந்த வேட்டக்காரனை ஓங்கி உதச்சது. மாடு வந்து அவனை முட்டினதும் அந்த வேட்டக்காரன் போய் தூரத்துல விழுந்தான். அப்புறம் பயந்து அங்கிருந்து ஓடிட்டான். அது அந்த புலிக்கான ஈம சடங்குகளை செஞ்சது. ஆனா அதோட தோலை மட்டும் அது கூடவே வச்சுக்கிச்சு. அது அந்த புலியோட தோலை தன்னோட உடம்புல மாட்டிக்கிச்சு. அப்புறம் யோசிக்க ஆரம்பிச்சது. இந்த புலித்தோல் ஏன் நம்ம உடம்புலயே இருந்துடக்கூடாது? நல்ல குளிராவும் இருக்கு, நமக்கு கொஞ்சம் நிம்மதியும் கிடைக்கும். ஆனா அந்த மாட்டுக்கு ஒரு விஷயம் புரியல. அதோட உடம்புல இருக்கிற அந்த புலித்தோல்னால அது பார்க்க அப்படியே புலி மாதிரி இருக்குன்னு, அதுவும் உண்மையான புலி மாதிரி இருக்குன்னு. திடீர்னு அது காட்டோட நடுப்பகுதிக்கு போன போது எல்லா மிருகங்களும் அதை பார்த்து அதிர்ச்சி ஆயிட்டாங்க. பயங்கரமா சத்தம் போட ஆரம்பிச்சதுங்க. ஐயோ புலி புலி, ரொம்ப வித்தியாசமா நீளமான கால் உடைய புலி, பாருங்க பாருங்க. அப்பதான் மாடு தன்னோட உடம்புல இருக்கிற தோலை எடுத்துட்டு சொல்லிச்சு. ஐயோ, இது நான் தான் பசுமாடு, இந்த தோல் புலியோடது, அது இப்ப இந்த உலகத்துல இல்ல. இந்த குளிர்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு அதோட தோலை உடுத்திக்கிறது தான் எனக்கு ஒரு வழியா தெரிஞ்சது. மத்தபடி எந்த காரணமும் இல்ல. என்னை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல, நான் ஒரு போலி புலி. இந்த விஷயத்த கேட்டதும் அந்த காட்டுல இருக்கிற மத்த மிருகங்களும் சிரிக்க ஆரம்பிச்சதுங்க. பசுவும் காளையும் கணவன் மனைவி ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா கிராமத்துக்கு பக்கத்துல ஒரு சின்ன காட்டுல வாழ்ந்து வந்ததுங்க. பசு கர்ப்பமா இருந்தது. அதோட விருப்பம் என்னன்னா, அது தன்னோட குழந்தைய தன்னோட சொந்த வீட்டுல பெத்தெடுக்கணும்னு நினைச்சது. ஆனா அந்த காட்டுல பசுவும் காளையும் எப்பவும் ஏதாவது ஒரு இடத்துல படுத்து தூங்குங்க. ஒரு நாள் பசு தன்னோட மனசுல இருக்கிற விருப்பத்தை தன்னோட கணவன் கிட்ட சொல்லிச்சு. என்னோட விருப்பம் என்னன்னா, நம்ம குழந்தை இந்த உலகத்துல பிறக்கும் போது அது தன்னோட சொந்த வீட்டில் பிறக்கணும். நாம ஏன் மூங்கில்ல ஒரு சின்ன வீடு கட்டக்கூடாது? இதுக்கு உங்க பதில் என்ன? ஆனா காளமாட்டுக்கு இந்த விஷயம் கொஞ்சம் கூட பிடிக்கல. அது சொல்லுச்சு, அடு, இந்த காடு மொத்தமும் நமக்கு வீடு தான். ஆனா நீ நம்ம குழந்தைய ஒரு சின்ன இடத்துல வைக்கணும்னு நினைக்கிற. நீயும் இருக்கியே, ஏன் இந்த மாதிரி எண்ணத்தை எல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு சுத்துறன்னே தெரியல. சரி, நான் என் வேலையை பார்க்க போறேன், சாயந்தரம் வீட்டுக்கு சீக்கிரமா வந்துடுறேன், ஜாக்கிரதையா இரு. காலையும் நேரத்தோட தன்னோட வேலைக்கு போக ஆரம்பிச்சது. ஒரு நாள் அதோட சகோதரி அதை பார்க்க காட்டுக்கு வந்துச்சு. ரெண்டு பேரும் ஒரு நாள் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அக்கா, என்னோட விருப்பம் எல்லாம் என்னுடைய குழந்தை தன்னோட சொந்த வீட்டுல பிறக்கணும்னு தான். இந்த காடு நமக்கு சொந்தமானதுதான், என் புருஷனும் அதைத்தான் சொல்றாரு. ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, மனிதர்களை போல நாமளும் ஒரு சொந்த இருப்பிடத்துல இருக்கணும்னு நினைக்கிறேன். குழந்தைக்கு தனக்குன்னு ஒரு வீடு இருக்கும், அங்க அது பாதுகாப்பா இருக்கும். அதனால எந்த ஒரு மிருகத்தாலையும் எப்பவும் அதுக்கு எந்த ஒரு ஆபத்தும் ஏற்படாது. நீ சொல்றது ரொம்ப சரியான விஷயம். நான் கூட எனக்குன்னு ஒரு புது வீட்டை இப்பதான் கட்டினேன். மூங்கில்ல கட்டினது ரொம்ப உறுதியா இருக்கு. நீ சொன்னா உனக்கும் நான் அதுல வீடு கட்டி கொடுத்துடுறேன். ஆனா என் புருஷன் இதுக்கு ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரே. பசு தன்னோட சகோதரி கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிச்சு. அவங்க ரெண்டு பேரும் பேசுறத காளமாடு தூரத்துல இருந்து கேட்டுக்கிட்டு இருந்தது. அது தான் சொன்னதை நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டுச்சு. என்னோட மனைவி மூழ்காம இருக்க, அவளோட இந்த சின்ன ஆசைய நான் மதிக்காம போயிட்டேனே. அவளுக்காக இந்த வீட்டை நான் நிச்சயம் கட்டியே தீரணும். அது ராத்திரி பகலன்னு கஷ்டப்பட்டு தன்னோட மனைவிக்காக அது அழகான வீட்டை கட்டிச்சு. அப்புறம் அது தன்னோட மனைவிக்கு பரிசா கொடுத்தது. பசுவுக்கும் ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. நீங்க வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தீங்க, ஆனா நீங்களே இந்த வீட்டை கட்டி இருக்கீங்க, ரொம்ப அழகா இருக்குங்க. என்ன மன்னிச்சிரு பசுவே, நீ சொன்னது சரிதான். நம்ம குழந்தை அதோட சொந்த வீட்டுலதான் பிறக்கணும், சரியா? கணவன் மனைவி ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷத்தோட அந்த வீட்டுல வாழ்ந்தாங்க. ரொம்ப சீக்கிரத்துல பசுவுக்கு கண்ணுக்குட்டியும் பிறந்தது. அப்புறம் அது அந்த வீட்டுல ரொம்ப பாதுகாப்பா இருந்தது. ராஜா சிங்கம், பப்பர் சிங்கம், அப்புறம் அதோட மனைவி, அது போலவே ரொம்ப சக்தி வாய்ந்த பெண் சிங்கம், ராஜா ராணி ரெண்டு பேரும் அவங்களோட காட்டை நல்லபடியா பார்த்துக்கிட்டாங்க. அங்க இருக்கிற எல்லாரையும் ரொம்ப நல்லபடியா பார்த்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்த, குட்டி பெண் சிங்கம், அது ரொம்பவே அழகா இருக்கும். ஆனா பப்பர் சிங்கத்தோட தம்பி சிங்கம் ருஸ்தம் அவங்கள ரொம்பவே வெறுக்கும்.
ஒரு நாள் ரொம்ப தந்திரமா கணவன் மனைவி ரெண்டு பேரையும் அது பயங்கரமா காயப்படுத்தி அவங்களை கொன்னுடுச்சு. சித்தப்பா சிங்கம் ருஸ்தம் அவங்களை கொன்ன போது இந்த விஷயத்த ராஜா சிங்கத்தோட குட்டி பெண் சிங்கம் பார்த்துருச்சு. அது தன்னோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக அந்த காட்டை விட்டே ஓடிடுச்சு. அது ஓடுறத பார்த்துட்டு ஒரு அழகான குட்டி முயல் அத பின்தொடர்ந்தே போச்சு. அடனி எதுக்காக எங்க இப்படி ஓடிட்டு இருக்க? சித்தப்பா ருஸ்தம் என்னோட அப்பா அம்மாவை கொண்டுட்டான். இனிமே நான் இந்த காட்டுல இருக்கவே கூடாது. அம்மா நீயும் என் கூட வரியா? முயலும் குட்டி பெண் சிங்கமும் காட்டை விட்டே போயிட்டாங்க. அவங்களுக்கு எங்க போறதுன்னு ஒண்ணுமே புரியல. அப்புறம் அவங்க ஒரு மாய மரத்தை போய் சந்திச்சாங்க. மாய மரமும் அவங்கள அடையாளம் கண்டுக்குச்சு. அப்புறம் சொல்லிச்சு, அது சரி, நீ பப்பர் ராஜா சிங்கத்தோட மகளா? அவரோட தம்பி தானே ருஷ்டம். அப்புறம் அவன் தன்னோட அண்ணன் அண்ணிய கொன்னுட்டான் தானே? நீ அவங்களோட மக தானே? ஆமா, நான் அவங்களோட பொண்ணு தான். நான் அந்த குட்டி பெண் சிங்கம். ஆமாண்ட கண்ணா, நீ எதுக்காக இங்க அங்கன்னு தடுமாறுற? குட்டி பெண் சிங்கம் எல்லா விஷயங்களையும் அந்த மாய மரத்துக்கிட்ட சொல்லிச்சு. அதோட முயலும் சேர்ந்துகிட்டு எல்லா விஷயங்களையும் சொல்லிச்சு. அப்ப அந்த மாய மரம் குட்டி பெண் சிங்கத்துக்கிட்ட சொல்லிச்சு, நான் உன்னோட தந்தைக்கு ரொம்பவே கடமைப்பட்டிருக்கேன். இந்தா, நான் உனக்கு அற்புத சக்திகளை கொடுக்கறேன். போயி உன் அப்பா அம்மாவை கொன்னவன பழிவாங்க. நிஜமாவா? நீங்க உங்களோட சக்தியை எனக்கு கொடுப்பீங்களா? ஆமா, உனக்கும் இந்த குட்டி முயலுக்கும் கொடுக்கறேன். அது உனக்கு இவ்வளவு துணையா இருந்ததுல அதுக்காக. அந்த மாய மரம் ரெண்டு பேருக்கும் சக்திகளை கொடுத்தது. ரெண்டு பேரும் காட்டுக்கு திரும்பி வந்தாங்க. அப்புறம் ருஸ்தமோட கதையை முடிச்சிட்டாங்க. ருஸ்தமுக்கு தான் செஞ்ச பாவத்துக்கான தண்டனை கிடைச்சது. அப்புறம் மறுபடியும் ஒரு முறை அந்த மொத்த காட்டோட உரிமை பெண் சிங்கத்துக்கு கிடைச்சது. இப்ப அதோட கால்கள் முன்ன விட ரொம்ப நீளமா இருந்தது. ஏன்னா அதுக்கு அந்த மாய மரம் வரம் கொடுத்தது. அதாவது அது எப்ப நினைக்குதோ அதோட கால்களை சின்னதாகவும் நீளமாகவும் ஆக்க முடியும்.